ஏன்னா அவங்க வெட்டிங் காஸ்ட்யூம்ல கிளிக் பண்ண பல போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியால சர்குலேட் ஆயிட்டு இருக்கல ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ் மூலமா பல பேருக்கு பரிச்சயமான ஜூலி பிக் பாஸ் சீசன் ஒன் மூலமா இன்னும் பல பேருக்கு பரிச்சயமானாங்க நெகட்டிவ் பப்ளசிட்டிலயும் எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும் அப்படிங்கறதுக்கு ஜூலி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன் பேக் பிக் பாஸ்க்கு அப்புறமா ஓவியா விட ஜூலிக்கான பட வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருந்துச்சு அனிதா எம்பிபிஎஸ் அம்மன் தாய் பப்ஜி இந்த மாதிரி பல படங்களை கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரீசென்ட்டா இவங்க வெட்டிங் காஸ்டியூம்ல இருக்கிற மாதிரியான சில போட்டோஸ் சோஷியல் மீடியால சர்குலேட் ஆச்சு ஆல்ரெடி ஜூலி வேற ஒரு பட்டிங் ஆக்டரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அண்ட் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணி இவங்க க்ளிக் பண்ண பல போட்டோஸ் இவங்க சோஷியல் மீடியால நம்மளும் பாத்துறோம் ஸோ அவருக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் அதனால தான் இந்த போட்டோ ஷூட் அப்படிங்கிற மாதிரி சில டாக் சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது வெட்டிங் தீம் போட்டோ ஷூட் தான் பட் என்னோட வெட்டிங்கான போட்டோ ஷூட் இல்ல என்னோட கல்யாணம் அப்படின்னு பேசப்படுற எல்லா விஷயங்களும் ரூமர்ஸ் தான் தனக்கு இப்போதைக்கு மேரேஜ் இல்லன்னு சொல்லி ஜூலி ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க ஜூலி கல்யாண விஷயம் வேணா ரூமரா இருக்கலாம் பட் நிஹாரிகா இப்போ கமிட் ஆயிட்டாங்க தமிழ்ல விஜய் சேதுபதியோட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ற படத்து மூலமா டெபியூ ஆனவங்க தான் நிஹாரிகா இவங்க சிரஞ்சீவி சாரோட பிரதரோட பொண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நிஹாரிகாவுக்கும் பிரபாஸ்க்கும் மேரேஜ்ங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்ல நிஹாரிகாவுக்கும் மேரேஜ் தான் ஆனா பிரபாஸோட இல்ல சைத்தன்யாவோட சைத்தன்யா

Here is to the first of many. You deserve the best of everything. Happy birthday love. அப்படின்னு சொல்லி நிஹாரிகா அவங்களோட பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சிம்புவோட தங்கச்சிக்கு இப்ப பயம் பிறந்திருக்காங்க ஜீவியமோட அச்சம் என்பது மடமையடா படத்துல எஸ்டிஆரோட தங்கச்சியா நடிச்சவங்க தான் அஞ்சலி ராவ் இவங்க சூது பீச்சாங்கை சில சமயங்களில் மாதிரியான ஒரு சில படங்கள்லயும் பல டிவி சீரியல்ஸ்லயும் வெப் சீரீஸ்லயும் நடிச்சிருக்காங்க அண்ட் இவங்க எடிட்டர் ஜாமின கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரீசெண்டா கன்சிவா இருந்த அஞ்சலிக்கு ஜூன் செகண்ட் வீக்ல தான் பேபி ஷவர் கூட நடந்துச்சு அதனோட அண்ட் கூட அஞ்சலி ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ இவங்களுக்கு ஒரு கியூட்டான பேபி பாய் பிறந்திருக்காரு இந்த ஹாப்பி நியூஸையும் அஞ்சலி அவங்களோட ஃபேன்ஸோட ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்களோட ஹபி ஜோமின் பொறுத்த வரைக்கும் இப்போ சந்தானத்தோட டிக்கிலோனா படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு